பிரிட்டோ யாரன்னு பாரு. நான் தான் சாப்பிடல, நீங்களே பாருங்க. தின்னுட்டே இரு, ஒரு வேலை செய்யாத. ஒரே பிரியாணி, முட்டை, சிக்கன் ஃப்ரை, ஒரே தடவுல இருக்கே. இல்லங்க ஐயா, தொடங்குதுல அதான் இன்னைக்கு சொன்னா இப்பவே செஞ்சு கொடு, அப்பதான் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க ஐயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில உபவாசம்ன்றது முக்கியம் தான், அது நல்லதுதான். ஆனா நீங்க அதை வற்புறுத்த கூடாது. நீங்க சொல்லுங்க, அவன் செய்யறது அதுக்கு அவங்க இருப்போம். ஐயா, நான் உனக்கு எவ்வளவோ சொல்றேங்க ஐயா, கேட்க மாட்டான். நல்லதுமா, நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. அதை விட நீங்க உபவாசிறங்க, அதை பார்த்துட்டு அவன் கண்டிப்பா ஒரு நாள் இருப்பார். ஆமாங்க ஐயா, நான் கூட ஒரு வாரம் உபவாசம் இருக்க போறேங்க ஐயா. சரிமா, எனக்கு நேரம் ஆச்சு, நான் சுய வெறுப்பு உண்டியல் கொடுக்கலாம் தான் வந்தேன், கொடுத்துட்டு கிளம்புறேன். சரிங்க ஐயா. சரிமா, வரமா. ஐயோ, நடா இந்த ஆளு இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டாரா? நல்ல வேலை, இப்பதான் பாஸ்டர் போனாரு. நாப்பத்தஞ்சு நாள் குடிக்க மாட்டேன்ல, இன்னைக்கே வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எப்பவுமே ஆப்புதான் சாப்பிடுவேன், இன்னைக்கு ஒரு புல்லே சாப்பிட்டு வந்துட்டேன். எப்பதான் திறந்த போறியோ, என்ன கேட்டு போ. ஐயா, என்ன ஐயா, என்னையா சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்க? ஆமா வில்லியம்ஸ், நான் ஒருவேளை உபவாசம் இருக்கேன்ல, அதான் என் ஒருவேளை சாப்பாடை இல்லாதவங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப நல்லதுங்கய்யா. ஐயா ஒரு நிமிஷம். என்னாச்சு வில்லியம்ஸ்? இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்கய்யா, அதனால எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸு கிஃப்டாக வந்தது. நேற்று நீங்கள் கொடுத்தது கூட எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால இல்லாத இவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு என் ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி உபவாச நாட்களில் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சூப்பர்ப்பா. ஏசை 58:7 என்ன சொல்லுதுன்னா, பசியுள்ளனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், வசிரம் இல்லாதனை கண்டால் அவனுக்கு உன் வசிரம் கொடுப்பதும் அல்லவோ உதான் உபவாசம். இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மறந்துருக்காங்க. இதில் எந்த நாளில் மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம இதை செய்யணும்ப்பா. கண்டிப்பாங்க.
கருமம் போல கொஞ்சம் வில்லியம்ஸ் கொஞ்சம் ஒரே நிமிஷம் நிறுத்திங்க. மெர்லின் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரல, அது என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டேன். சரிங்க. சோத்திரம்மா. சோத்திரம்யா. மெரிம்மா, உபாசத்தில் தான் சொன்னீங்க சர்ச்சிலோட ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, நீங்கள் வரதே இல்லையே, அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் கூட யாரும் வரதே இல்லையே. ஆமாங்க ஐயா, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், வீட்லேயே ப்ரேயர் பண்ணிவிடுவேன். ஐயா வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. இல்லம்மா, நான் சர்ச்சுக்கு போகும்போது ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது உங்களை பார்க்குறேன். நீங்கள் ஒன்றும் வேலை செய்கிறீங்க இல்லை, யார்கிட்ட பேசுகிறீங்க? நீங்கள் எப்போ தான் ஃபாஸ்டிங் இருக்கீங்க? இருக்கங்க ஐயா, வேலை முடிச்சதும் 12:30 to 1 o'clock ப்ரேயர் பண்ணுவாங்க ஐயா. இது இல்லாமல் உபாசம், உபாசம் இருந்தால் ப்ரேயரில் தான் அதிகமாக நேரத்தை செலவிடணும். என்னங்க ஐயா பண்ணுறது, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ண டைம் ஆகுதுங்க ஐயா. இல்லைம்மா, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. உபாச நேரத்தில் அதிகமாக ப்ரேயர் இல்லாமல் இப்படி நிறைய வேலை செய்கிறதுனால நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. ஆமாங்க ஐயா, எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியுதுமா, உங்களுக்கு வேலை இருந்தாலும் உபாச நேரத்தில் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக ப்ரேயர் டைமில் நீங்கள் ப்ரேயரில் இருக்கணும். ஆ ஐயா, நல்லா சொல்லுங்கய்யா, நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதுவே எத்தனை நாளைக்குன்னு தெரியல, குட் ஃப்ரைடேவோ ஈஸ்டரோ இது அங்கே சொல்லுது. சிறுபலி நிழலில் அணுதினமடியா சாய்ந்திலை பாரிடுதேயா, சிலுபையின் நிழலில் அணுதினமடியா சாய்ந்திலை பாரிடுதே, சிலுபையின் அன்பின் மறைவு கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் வரைவில் கிருபையின். என் ஆத்மாவே கத்திரை சூத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சூத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சூத்ரி, கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே. நம்முடைய மூவேறு கடவுள் ஆகிய பிதா, குமாரன், பரிசுத்த அவனுடைய ஆசீர்வாதமும் ஐக்கியமும் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. 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 சோத்ரம்மா. சோத்ரம்மா. சோத்ரம் ஐயா. சோத்ரங்க ஐயா. ஆராதனை ரொம்ப நல்லா போச்சுங்களா ஐயா? ஆமா வில்லியம்ஸ், நல்லா போச்சு. இதேமே நம்ம இஷ்டுக்கும் பண்ணணும். என்னாச்சு பிரான்சிஸ், ஏன் இப்படி அழுறீங்க? இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே ஐயா, இந்த உலகத்துல நல்லவங்க வாழ முடியாதா? அப்படியா, யாருக்கு என்ன இருந்துச்சு? மனுஷங்களா இப்படி இப்படி போட்டு அடிச்சிட்டாங்களேயா, ரத்த ஊத்த ஊத்த அடிச்சிட்டாங்களே, மனசாட்சியே இல்ல இவங்களுக்கு. ஐயோ, யாரு யாரு அடிச்சாங்க? இவ்வளவு பெரிய மேட்ரு நடந்தது உனக்கு தெரியாதா? ஏசப்பாவ கொண்டு சிலையில அடிச்சிட்டாங்களேயா. இவ்வளவு நேரம் ஏசப்பா பத்தியா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாயா, அதனாலதான் மனசு தாக்காம குடிச்சிட்டேன். இந்த மாதிரி பாவத்துல மீட்கதான் ஏசு நமக்காக ரத்த செஞ்சு மறிச்சார். இதை கூட புரிஞ்சிக்காம நீங்க குடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்களே, ஏசு அவளை அடிய கூட தாங்கிப்பார். நம்ம இந்த மாதிரி பாவத்துக்குள்ள போறது அவளால் தாங்கிக்கவே முடியாது. என்னால தாய்க முடியலையா?
என்னையா பண்ணுறது? சரி தூக்குங்க, இவரை வீட்டில் விட்டுடலாம். மெர்லின், மெர்லின், மெர்லின்! ஐயையோ, இந்த மனுஷன் நீங்க குடிச்சிட்டு வந்துட்டாரா? என்னம்மா பிரான்சிஸ் இப்படி குடிச்சிருக்காரு? லெந்த் நாளில் மட்டும் குடிக்க மாட்டாருங்க ஐயா, முடிஞ்சதும் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிருவார். இது கத்திரிக்க பிரியமில்லம்மா. நம்ம இந்த லெந்த் நாளில் மட்டும் குடிக்காம சிகரெட் பிடிக்காம இருக்குது, உபாசம் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாமல் இருக்குது, இதெல்லாம் தப்புமா? ஐயா நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க ஐயா, இவர் குடிய விடவே மாட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கம்மா, அதிகமாக உபாசனம் ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக பிரான்சிஸ் மாறும். சில விதமான விடுதலைக்கு நம்ம உபாசம் இருந்தால் ஜபிக்கணும், அதுதான் வேதமும் சொல்லுது. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் அன்றி வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகும். அதனால உபாசம் சொல்லிட்டு இப்போ பண்ண மாதிரி பண்ணாதீங்க, அதிகமாக நேரத்தை ஜபத்தில் செலவிடுங்க. சரிங்க ஐயா, இவனால் உபவாசம் பண்ண மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன், ஒழுங்காக என் நேரத்தை ஜபத்தில் செலவிடுங்க. இதுதான் உகந்த உபவாசம். சரிம்மா, பிரான்சிஸை பார்த்துங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரியாக சொன்னீங்க ஐயா, இந்த மாதிரி நிறைய குடும்பம் தெரியாமல் இருக்காங்க. ஆமாம் இலியம்ஸ், இப்போ மெர்லின் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் வரும்.